வாழும் எல்லையற்ற வாழ்க்கையில் எல்லாமே கச்சிதமாக முழுமையாக பரிபூரணமாக அமைந்துள்ளது. நம்முடைய மூன்று விதமான பரிமாணங்களை அறிய உதவும் தியானம். தோற்றத்தில் நாம் ஒருவர் போர் தோற்றமளித்தாலும் உண்மையில் மூன்று வித பரிமாணங்களில் நாம் வாழ்கிறோம். நம்மை பற்றி பிறர் நினைப்பது நமது உடல், நம்மை பற்றி நாம் நினைத்து கொண்டிருப்பது நமது மனம். நாம் உண்மையிலேயே யார் என்றால் ஆத்மா. நம்முடைய தவறான கணிப்பினால், அதாவது நமது இருத்தலை உடலோடும் மனதோடும் தொடர்பு படுத்திக் கொள்வதால், இந்த வாழ்வில் இறுதி வரை பலவிதமான துக்கங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் ஞானியர்கள் அனைவரும் நம்மை விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு என்ற அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு வந்துவிட்டால், இந்த உடல் யார், இந்த மனம் யார் என்று நமக்கு புரிந்துவிடும். இந்த உடலும் மனமும் நான் அல்ல, நான் ஆத்மா என்று தெரிந்து கொண்டு பின்பு அந்த ஆத்மாவை உணரக்கூடிய பாதையில் நாம் பயணித்தோமேயானால், இந்த வாழ்வை மிக அற்புதமான விளையாட்டாக விளையாடி கொண்டிருக்கலாம். அதனால்தான் சான்றோர்கள் இந்த வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, அதை விளையாடிப்பார் என்று கூறுகிறார்கள். இந்த வாழ்க்கை ஒரு கனவு போல், இதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். இதை ஆங்கிலத்தில் மிக அழகாக Life is a game, play it. Life is a dream, realize it என்று கூறுகிறார்கள். இந்த விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட ஏற்பட நம் வாழ்வில் ஏற்படும் எல்லா சந்தர்ப்பங்களையும் பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நம்மிலிருந்து தள்ளி வைத்து பார்த்து அதை மிக விளையாட்டாக கையாண்டு விடலாம். நான் ஆத்மா என்ற உணர்வில் அப்படியே ஒரு சிறு மணித்துளிகள் மூழ்குங்கள். அந்த ஆத்மாவின் அம்சம் ஒளியே, உங்கள் ஆத்மாவின் இயல்பு ஆனந்தமே, உங்கள் ஆத்மாவின் இயல்பு அன்பே, உங்கள் ஆத்மாவின் இயல்பு அமைதியே. அன்பு, அமைதி, ஆனந்தம் அனைத்தும் நமது இருப்பாக இயல்பாக இருக்கிறது. அந்த இருப்பை, அந்த இயல்பை வெளிப்படுத்துவதன் மூலம் நாமும் நல்ல முறையில் வாழ்ந்து இவ்வையகத்தில் உள்ளோரையும் சந்தோஷப்படுத்தி பார்க்க முடியும். ஆத்மா ஆனந்தத்தின் ரூபம் என்ற நிலையில் உங்களுக்குள்ளேயே மூழ்கும். ஆத்மாவின் ஆனந்தத்தை உணர்ந்து கொண்டே, அந்த நிலையில் இருந்து கொண்டே இந்த தியானத்தை நிறைவு செய்யும்.